வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இன்டர்நேஷனல் இயர் சர்வதேச ஆண்டுகளை பற்றிய தகவல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச ஆண்டாக அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த சர்வதேச ஆண்டு ஏதேனும் ஒரு கருப்பொருளை வச்சு அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் சபை இன்டர்நேஷனல் இயராக அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இப்போ 2024 ஆண்டு இந்த ஆண்டிற்கான சர்வதேச ஆண்டாக இன்டர்நேஷனல் இயராக ஐநா சபை ஒட்டகங்களின் சர்வதேச ஆண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2024 ஒட்டகங்களின் சர்வதேச ஆண்டாக அனௌன்ஸ் பண்றதுக்கான ரீசன், உலகம் முழுவதும் உள்ள மக்களுடைய வாழ்க்கையில ஒட்டகங்களுடைய பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில இந்த முடிவை ஐநா சபை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப 2024 சர்வதேச ஆண்டு ஒட்டகங்களுடைய சர்வதேச ஆண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2023 சர்வதேச ஆண்டாக ஐநா சபை இரண்டு காரணத்துக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு அமைதிக்கான உத்தரவாதமான சர்வதேச உரையாடல் ஆண்டு, இன்னொன்னு சர்வதேச திணைகள் ஆண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப 2023 இன்டர்நேஷனல் இயர் என்னன்னு கேட்டாங்கன்னா, அமைதிக்கான உத்தரவாதமான சர்வதேச உரையாடல் ஆண்டு மற்றும் சர்வதேச திணை ஆண்டு 2023. அடுத்து 2022 இன்டர்நேஷனல் இயர். 2022 என்ன அப்படின்னா, ஒரு மூணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ஒரு மூணு ஈவெண்ட்டுக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, சர்வதேச நிலையான மலை வளர்ச்சிக்கான ஆண்டு. ரெண்டாவது, சர்வதேச நிலையான வளர்ச்சிக்கான அடிப்படை அறிவியல் ஆண்டு. மூன்றாவது, சர்வதேச கைவினைஞர் மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்புக்கான ஆண்டு. இந்த மூன்றுக்கும் முக்கியத்துவம் தந்து இன்டர்நேஷனல் இயராக 2022 ஐநா சபை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் 2021 சர்வதேச ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2021 சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான ஆண்டு. இந்த மாதிரியான ஒவ்வொரு வருடமும் ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டை ஒவ்வொரு ஈவெண்ட்டை முக்கியத்துவம் கொடுத்து சர்வதேச ஆண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுல இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இயர் நமக்கு கேட்டாங்க கேட்பாங்க. ஸோ மாணவர்கள் இந்த வீடியோவை பயன்படுத்திக்கிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கீழே நீ கமெண்ட் பண்ணுங்க, 2025 இன்டர்நேஷனல் இயர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.